நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மீனம்பாள்புரம் சத்தியமூர்த்தி மெயின் ரோட்டை சேர்ந்தவர்தான் சேகர். இவருடைய மனைவி தான் வஞ்சிமலர், வயது 49. இவர்களுக்கு ஓம் சக்தி, வயது 19 என்ற மகனும் உள்ளார். இவர் மதுரை அழகர் கோவில் ரோட்டில் உள்ள ஒரு கல்லூரியில் பிஎஸ்சி தகவல் தொழில்நுட்பம் படித்து வருகிறார். ஓம் சக்திக்கு 3 வயது இருக்கும்போதே கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் பிறகு 2 பேருமே கடந்த 10 ஆண்டுகளாகவே பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில்தான் வஞ்சிமலருக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்தும் கிடைத்தது. சமையல் வேலைக்கு சென்று தனியாளாக மகனை வளர்த்து கல்லூரியில் படிக்க வைத்தும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் வஞ்சிமலருக்கு சமையல்காரர்களுடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை ஓம் சக்தி கண்டித்தும் உள்ளார். ஆனாலும் வஞ்சிமலர் கேட்கவில்லை. இந்நிலையில்தான் தாய் மகன் இடையே நேற்றிரவு மீண்டும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. அதன் பிறகு தாயும் மகனும் வீட்டில் படுத்து தூங்கினார்கள். அதிகாலை 1 மணி அளவில் ஓம் சக்தி எழுந்து தூங்கிக் கொண்டிருந்த தாய் மீது அம்மிக்கல்லை தூக்கி போட்டுள்ளார். இதில் தலை நசுங்கிய வஞ்சிமலர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடினார். அப்போது அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மதுரை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். ஆனாலும் மருத்துவமனைக்கு கொண்டும் செல்லும் வழியிலேயே வஞ்சிமலர் பரிதாபமாக இறந்துவிட்டார். இது தொடர்பாக செல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். தாய் வஞ்சிமலரை கொண்டதாக ஓம் சக்தி கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் சமையல்காரர்களுடன் எனது தாய்க்கு பழக்கம் இருந்ததாக அக்கம் பக்கத்தில் பேச்சு வந்தது. எனவே நான் அம்மாவிடம் இது தொடர்பாக கேட்டபோது அவர் அப்போது மறுக்கவும் இல்லை, இது தவிர அந்த சமையல்காரருடன் பழக்கத்தை கைவிடவும் மறுத்துவிட்டார். எனவே நான் ஆத்திரத்தில் அம்மிக்கல்லை தூக்கி போட்டு தாயை கொலை செய்து விட்டேன் என்றும் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கொலை தொடர்பாக தொடர்ந்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.